ஜாமுன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டெசர்ட். அது என்னென்னு பார்த்திங்கன்னா ரவா குலாப் ஜாமுன். நம்ம வந்து எப்பயுமே கோவாவில் தான் குலாப் ஜாமுன் பார்த்துருக்கோம், இல்லை மிக்ஸ் ரெடிமேட் மிக்ஸில் பார்த்துருக்கோம். பட் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரவாவில் நம்ம செய்கிறோம். தட் மீன்ஸ் சூஜியில் நான் 1 கப் ஆஃப் ரவை எடுத்திருக்கேன். அதை வந்து ஒரு கடாயில் போட்டு நான் நல்லா ஹீட்டப் பண்ணிக்கிறேன். அதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணக்கூடாது, ஓரளவுக்கு ஹீட் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும். ரொம்ப ரோஸ்ட் பண்ண தேவையில்லை. முக்கால்வாசி ரவை வெளியில் வாங்குறது ரோஸ்டடாக தான் வரும். இதை நம்ம வந்து ஓரளவுக்கு ரோஸ்ட் பண்ணி ஒரு வேறு பாத்திரத்தில் எடுத்துக்கிறோம். இன்னொரு வானதியில் நான் வந்து சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையானது 2 கப் சுகர் எடுத்திருக்கேன். நீங்கள் எல்லாமே ஒரே அளவு கப் எடுத்துக்கோங்க. ஒரு டம்ளர் எடுத்துக்கிறீங்கன்னா அதே டம்ளர்லேயே சோஜி சுகர் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே வந்து 1 கப் ரவைக்கு 2 கப் சுகர் போட்டிருக்கேன். அதுக்கு வந்து 3 கப் ஆஃப் வாட்டர் வந்து போட்டிருக்கேன். எல்லாமே ஒரே அளவு எடுத்துக்கோங்க. இது நல்லா கரையணும். இது கரைஞ்சி ஓரளவுக்கு பிசுக்குத்தன்மை வந்ததுக்கப்புறம் இதில் வந்து நம்ம ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அது வந்து ஒரு அரோமாக்காக, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லெமன் ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுக்கிறோம், ஏன்னா அது வந்து முறியாமல் இருக்கிறதுக்காக. ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு, இதுக்கு வந்து எதுவும் பதம்லாம் பெருசாக கிடையாதுங்க. இது வந்து ஓரளவுக்கு பிசு ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் திக்னஸ் கொஞ்சம் வந்து பிசுக்கு. நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி பதம் வந்தால் கூட ஓகே தான், அதுக்கு மேலே விட வேண்டாம். அந்த உங்களுக்கு அதெல்லாம் பார்க்க முடியல அப்படின்னா ஓரளவுக்கு பிசுக்குத்தன்மை இருந்தால் போதும். நீங்கள் அப்படி இதை நீங்கள் லெமன்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ஒன்றும் ஆகாது, நீங்கள் அப்படியே ரெடிமேடாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம வந்து இந்த அதே நம்ம ரவையை ஃப்ரை பண்ண அதே கடாயில் நான் வந்து 3 கப் ஆஃப் மில்க் எடுத்துக்கிறேன். இந்த 3 கப் ஆஃப் மில்க் வந்து நல்லா கொதிக்க விடுறோம், நல்லா பாயில் பண்ண விடுறோம். நல்லா பாயில் பண்ணதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரோஸ்டட் ரவையை இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருக்கோம் டு அட்டைன் த அந்த டோ. அதாவது வந்து நம்ம குலாப் ஜாமுன் செய்கிறதுக்கான இதை வந்து அட்டைன் பண்ணுறதுக்கு இதை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணி ஸ்டிர் பண்ணுங்கள், இல்லைன்னா கட்டி பிடிச்சிரும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ ஒரு ஸ்டேஜில் நல்லா வெந்துடும் ரவையும். வெந்ததுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு நீங்கள் நெய் போட்டு நல்லா சுருண்டு வர அளவுக்கு நடும். பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ கண்டினியூஸாக இதை நீங்கள் ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருங்க. இது ரொம்ப சீக்கிரம் ஆகிடுங்க. இது ப்ராசஸ் ரொம்ப நேரம் நம்ம அல்வாக்குன்ற மாதிரி பண்ணலாம். நான் பாருங்கள் இப்போயே நல்லா வெந்து போச்சு. இதில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறோம். இன்னமும் நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும். கொஞ்சம் கூட ஒட்டக்கூடாதுங்க, அந்த அளவுக்கு வரணும். இதுவே பாருங்கள் ஓரளவுக்கு ஒட்டாமல் வருது. இதை பாருங்கள் நல்லா ஒட்டாமல் வருது. அந்த ஓரத்தை தவிர நடுவில் சுத்தமாக ஒட்டுறது பாருங்கள், நல்லா திரண்டு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வரணுங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் இதை வேறு ஒரு பவுலில் மாற்றி ஓரளவுக்கு நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு இருக்கிற சூடம்பூ நம்ம இதை வந்து குட்டி குட்டி பால்ஸாக ஜாமுன்ஸாக ரெடி பண்ணி நம்ம அந்த சுகர் சிரப்பில் போட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி இருக்கும்போது இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இதை நல்லா ஒரு ப்ரெஷர் கொடுத்து நல்லா பிசைஞ்சுக்கணும். நல்லா பிசையணும், நல்லா அழுத்தி பிசையணும். அதுக்கு 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன் நான். போட்டுட்டு நல்ல ப்ரெஷர் கொடுங்க. எப்படி நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிறோமோ அந்தளவுக்கு நல்ல ப்ரெஷர் கொடுங்க. அந்தளவுக்கு ப்ரெஷர் நல்லா அழுத்தி அழுத்தி கொடுத்துட்டிங்கன்னா ஒரு இது வந்து ஒரு 7 மினிட்ஸ் போல் நீங்கள் நல்லா அழுத்தி பிசைஞ்சால் தான் உங்களுக்கு அந்த பால் வந்து உடையாமல் வரும், அந்த குலாப் ஜாமுன் வந்து உடையாமல் வரும். இந்த ப்ராசஸ் ரொம்ப முக்கியமான ப்ராசஸ். ஓரளவுக்கு உங்களுக்கு கையை சூடு பொறுக்கிற பதத்துக்கு இந்த மாதிரி ஒரு டோ கன்சிஸ்டன்சியை அட்டைன் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் 2 கையிலையும் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு குட்டி குட்டி பால்ஸாக வந்து இதை நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். இதுக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து நீங்கள் அந்த நல்ல ஸ்மூத்தான ஒரு பாலாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு 18 to 23, 24 அந்த மாதிரி அளவுக்கு வரும். நான் இந்த இதை வந்து நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே ஃபஸ்ட்டு நீங்கள் பாயில் பண்ணுங்கள், அப்புறம் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கலர் அட்டைன் பண்ண பாருங்கள். ஃபஸ்ட்டு எடுக்கும்போதே ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, ஏன்னா கோவாவில் பண்ணுற ஜாமுன் வந்து சீக்கிரமாகவே கலர் சேஞ்ச் ஆகிடும். இது வந்து நல்லா உள்ள வரைக்கும் நமக்கு வேகணும், வேகலைனா நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் இதுக்கு வந்து டைம் எடுக்கும். இது வந்து இந்த ஜாமுன்ஸ் ரெடியாக கண்டிப்பாக ஒரு 7 to 10 மினிட்ஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரியான கலர் அட்டைன் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நம்ம சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான், நம்மளோட ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். ஆஃப்டர் 2 to 3 hours இதை நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். அதை விட 1 day வச்சுருந்து சாப்பிட்டிங்கன்னா நல்ல ஜூஸியாக பக்காவாக உங்களுக்கு ஜாமுன் ரெடி ஆகிடும்.
உங்களுக்கு ஏதோ ஒரு பர்த்டே அந்த மாதிரினா மொதல் நாளே செஞ்சு வச்சிங்கன்னா அடுத்த நாளே வந்து உங்களுக்கு ரெடி டு சர்வ் தான். அப்படியே ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா அவ்வளோ சில்லுன்னு சூப்பராக இருக்கும். இந்த டெசர்ட்டை நீங்கள் வந்து கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.